நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கு எடிட்ஸ் தமிழ். என் பேர் வந்து கிஷோர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 ஆக்டர்ஸோட இமேஜை வச்சு நியூ இயர்க்கு ஒரு பேனர் எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இல்லை நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிட்டேன். ஸோ நீங்கள் அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்கிட்ட மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்கிட்ட மெசேஜ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை நண்பா, நான் எப்படி மெசேஜ் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட மெயில் ஐடி இருக்கும்னு நினைக்கிறேன். மெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிக்சார்ட் ஆப்போட அப்டேட்டட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களோட டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே சர்ச் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா எஸ்கே எடிட்ஸ் தமிழ் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா நம்ம சேனல் வரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. எதுக்காக ஜாயின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போயாவது இந்த மாதிரி பிக்சார்ட் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் போடும்போது அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் வேகமாக டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிக்சார்ட் ஆப்பை. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த சேனலை போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். லைட் ரூம் எடிட்டிங், அதுக்கப்புறமா ஸ்னாப்சீடு, அதுக்கப்புறமா மேனிப்புலேஷன் எடிட்டிங், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் அந்த சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறத பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 10 இமேஜஸை, அந்த 10 இமேஜஸில் உங்களுக்கு எந்த இமேஜை எடிட் பண்ணுமோ அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சார்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆட் ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் இமேஜ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருப்பேன். நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை நீங்கள் எவ்வளோ பெருசாக வைக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிவகார திகேன் அவர்களின் நல்வாழ்த்துக்களோட அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜை எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ பெருசாக செட் பண்ணணுமோ அந்த மாதிரி கரெக்டாக செட்டுன்றதை பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் இமேஜ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் இமேஜை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் க்ராப் பண்ணுறதுல போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 பாக்ஸ் இமேஜை க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் ஃபோட்டோ வைக்கிறீங்களோ அவ்வளோ பாக்ஸ் இமேஜை பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ராப் பண்ணுறதை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம க்ராப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இந்த இமேஜை கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் இமேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் எவ்வளோ பேரோட ஃபோட்டோ வைக்கிறீங்களோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் ஆட் ஃபோட்டோக்கு வந்து நான் போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இமேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சைடில் ஹார்ட்னஸ் கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா அந்த இமேஜை நீங்கள் இந்த இடத்துல கூட செட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இந்த இடத்துல கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா இமேஜுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இமேஜஸோட லிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதாவது எல்லா இமேஜுக்கும் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவகார்த்திகேயன், ரஜினி, சிம்பு, கமல் ஹாசன் அந்த மாதிரி எல்லாரோட பேரையும் வச்சு இந்த மாதிரி நான் உங்களுக்கு இமேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா டவுன்லோட் மெட்டீரியல் அப்படின்ட்டு இருக்கும், சாரி டவுன்லோட் லிங்க் அப்படின்ட்டு இருக்கும், ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கொடுங்க. அந்த லிங்கை கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே
கிளிக் இயர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த கிளிக் இயரை கொடுத்தா மீடியா ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும், டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அழகாக டவுன்லோட் ஆகிடும். எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஜெட் அச்சுவர்ன்ற ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணுங்கள். எதுக்காக ஜெட் அச்சுவர் நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்க ஃபைல் மேனேஜரில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது, அவங்க மட்டும் ஜெட் அச்சுவர்ன்ற ஆப்பை யூஸ் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. இந்த இமேஜ் இந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்த நல்லதாக ஒரு வீடியோவில் செஞ்சுக்கலாம். பை நண்பா, ஹேவ் எ நைஸ் டே, டாட்டா, பை பை.